இன்னைக்கு கடைசி குரல் பார்க்க போறோம். உண்மையான அணிகலன்கிற கதை தலைப்புல ஒரு குரல் இருக்கு. ஓகேயா, முதல்ல கதையை பார்க்கலாமா? முதியோர் ஒரு ஆலமரத்தடியில உட்கார்ந்து இலைப்பாறை கொண்டிருக்கிறார். என்ன செய்யற? ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கார். ஓகேயா, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கார். ஓகேயா, அப்ப பக்கத்து ஊருக்கு ஒரு செல்வந்தர் அந்த வழியா போறதுக்காக வராரு. இந்த வழியா போ, கிராஸ் பண்ணி போறதுக்கு அப்படின்னு ஒருத்தர் வராரு. அப்ப அந்த முதியவரை பார்த்து, இவ்வழியில போனா பருத்தியூர் போய் சேரலாமா அப்படின்னு ஆணவத்தோட உரத்த குரல்ல கேக்குறாரு. இந்த ஊர் போலாமா, பருத்தியூர் போலாமா அப்படின்னு ரொம்ப சத்தமா என்ன செய்யறாரு, ரொம்ப சத்தமாவும் ஆணவத்தோடையும் கேக்குறாரு. அதுக்கு அந்த முதியவர், எனக்கு தெரியாது அப்படின்னு பதில் சொல்லிட்டாரு. மூணு மூணுத்து கொண்டு அந்த செல்வந்தர் என்ன பண்றாரு, அந்த இடத்த விட்டு நவுந்து போயிடுறாரு. கொஞ்ச நேரத்துல மற்ற ஒருத்தர் நிறைய நகைகள் அணிஞ்சுக்கிட்டு அங்க வந்தாரு. அவரு, என்ன முதியவரே, இந்த வழியில யாருமே யாரேனோ செத்த நேரத்துக்கு முன்ன போனாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நகை நிறைய போட்டுட்டு வந்து ஒருத்தர் என்ன கேக்குறாரு அதே முதியவர்கிட்ட, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பக்கமா யாராச்சும் போனாங்களா அப்படின்னு சொல்லி அந்த முதியவர்கிட்ட என்ன செய்யறாருங்க, கேக்குறாங்க. எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கிட்டே அந்த ஆள் என்ன சொல்றாங்க, பதில் சொல்றாரு. எனக்கு ஊர்ல எவ்வளவு செல்வாக்கு உள்ளது தெரியுமா, நான் கேட்கும் போது எழுந்து பதில் கூற மாட்டாயா என்று முதியவரை கடிந்து கொண்டு சென்றார் அவர். அவர் என்ன சொல்றாரு, நான் ஆணவத்தை நீ பாட்டுக்கு உட்கார்ந்து இருக்கேன், ஏன்ச்சு பதில் சொல்ல மாட்டியா அப்படின்னு திட்டுறாரு. மூணாவது ஒரு இளைஞர் வர்றாரு. அந்த வழியா வந்த முதியவர்கிட்ட பார்த்து, ஐயா வணக்கம், நான் வழி தவறி இங்க வந்துட்டேன், எனக்கு பருத்தியூர் போறதுக்கு தயவு செஞ்சு வழி சொல்லுங்க அப்படிங்கிறாரு. முதியவரும் அதுக்கு சரியான வழிய காமிக்கிறார். ஐயா, தங்களுக்கு ஏதேனும் உதவி வேணுமா அப்படின்னு அவரு திரும்ப கேட்கிறார் அந்த இளைஞர். அதுக்கு அந்த முதியவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டார். பின்ன இதுவரைக்கும் அங்க நடந்ததை கூறி, தம்பி நான் எவ்வளவுதான் செல்வ செழிப்புடன் இருந்தாலும் பணி உடைமையே நமக்கு சிறந்த பண்புன்னு என்று கூறி அந்த இளைஞரை வாழ்த்தி அனுப்பினார். என்ன சொல்ல வராங்க அந்த கதையில, புரியல எனக்கு. புரியலையா? ஃபர்ஸ்ட் வந்தவன் ஆணவத்தோட பேசினான். ஃபர்ஸ்ட் வந்தவன் ரொம்ப ஆணவத்தோட எங்க இருக்கு சொல்லுங்க அப்படின்னு கத்தி சொல்றான். அதுக்கு முதியவர் பதில் கொடுக்கல. செல்வந்தரா வந்து கேட்டாரங்க, அப்பவும் அவர் பதில் கொடுக்கல. அந்த முதியவருக்கு என்ன தேவை, மரியாதையும் கரெக்டா கேக்குற டோன்லயும் பொறுமையா அமைதியா கேக்கிறவும் அவர் பதில் சொல்றாரு. ஐயா, பருத்தியூர் போகணும், நான் வழி தவறி வந்துட்டேன், எந்த பக்கமா போகணும்னு கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்கன்னு சொன்னோன்னா அவர் வழி சொல்றாரு. அதே மாதிரி அவருக்கு தேவை முடிஞ்சவரும் விட்டுட்டு போகாம அவர்கிட்ட திருப்பி என்ன கேக்குறாரு, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா, வயதாரங்க இருக்காங்களேன்னு அவரை திரும்பவும் கேக்குறாரு. அந்த பணிவு அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, அதனால கரெக்டான வழிய சொல்றாரு. அதுதான் அவர் சொல்றாரு, என்னதான் வந்து பெரிய ஆளா இருந்தாலும் செல்வந்தனா இருந்தாலும் குரலை உயர்த்தி பேசுறது வந்து சரியான முறை கிடையாது, பணிவு தான் கரெக்டான பண்பு, சரியான பண்பு தான் அப்படின்னு பண்பை சொல்றாங்க. பணி உடைமை அப்படின்னு சொல்றாங்க, அதுதான் பணி உடைமை, பொறுமையா தாழ்த்தி பேசுறது. பணி உடையவன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற. இனியவை குரல், குரல் 95 இந்த குரலை சொல்லியிருக்காங்க. அதாவது பணி உடையவராகவும் இனிமையான சொற்களை பேசுபவராகவும் இருந்தா ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன், மற்றவை எல்லாம் உண்மையான அணிகலன்கள் ஆகா. அதாவது பணிவோடையும் நல்ல வார்த்தைகளையும் சந்தோஷமா சிரிச்சு பேசும்போது அதுதான் அவங்களுக்கு உண்மையான அணிகலன். அணிகலன் தான் நம்ம போடுற ஜுவல்ஸ் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, தோடு, அதுதான் ஒருத்தவங்களுடைய உண்மையான ஜுவல்ஸ். மற்ற இந்த வெளியில போடுற இந்த ஜுவல்ஸ் எல்லாம் வந்து உண்மையான அணிகலன்களே கிடையாது, போலியான அணிகலன்கள். உண்மையான அணிகலன்கிறது ஒருத்தருக்கு எது, பணிவு. பணிவு தான் மிகச்சிறந்த அணிகலன்னு சொல்றாரு. எப்படி வந்து கல்வி வந்து உண்மையான செல்வம்னு சொல்றாங்களோ கதையில, அந்த கதை போன கதை படிச்சோம் இல்லையா, கல்வியே நமது செல்வம்னு, அதே மாதிரி இங்க பண்பு தான் உண்மையான அணிகலன் அப்படின்னு சொல்றாங்க. பண்புதான் உண்மையான அணிகலன், இங்க கல்விதான் உண்மையான செல்வம். சரியா? ஓகே, அடுத்த லெசன்ல பார்க்கலாம்.